அனிதாஸ்கிளிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த பதிவில் சோயா மில்க் தயாரிப்பது எப்படி, அதை பருக கிடைக்கும் பயன்கள் என்ன என்பதை பார்க்கலாம். சோயா மில்க் என்கிற சோயா பாலானது பசும் பாலை விட அதிக புரதச்சத்து கொண்டதாக உள்ளது. முதலில் சோயா பால் எப்படி செய்வது என பார்க்கலாம். அரை கப் அளவுள்ள வெள்ளை சோயாவை 2 அல்லது 3 கப் அளவுள்ள தண்ணீரில் நன்கு மூழ்கும்படி செய்து இரவு தூங்க செல்லும் முன் ஊற வைக்க வேண்டும். பிறகு காலையில் அந்த நீரை கொட்டிவிட்டு நன்கு சோயா பீன்ஸை அலசிவிட்டு தோலை முடிந்தவரை நீக்குங்கள். அதன்பின் தோல் நீக்கிய சோயா பீன்ஸில் 4 கப் அளவு தண்ணீர் சேர்த்து மிக்சியில் நன்றாக மசிய அரைக்க வேண்டும். பிறகு அதை தேங்காய்பால் வடிகட்டியில் வடிகட்டிவிட்டு அடுப்பில் வைத்து 100 டிகிரி சென்டிகிரேட் அளவிற்கு நன்கு 10 நிமிடங்கள் கொதிக்க வைத்து பின் கொதி வந்தவுடன் அடுப்பின் நெருப்பின் அளவை குறைத்து பின் 30 நிமிடங்கள் கொதிக்க விட வேண்டும். அடிக்கடி அடியில் ஒட்டாமல் இருக்க கிளறிவிட மறக்காதீர்கள். அதன் பின் சோயா மில்க் தயாராகிவிடும். ஆறியவுடன் மறுபடியும் அதை வடிகட்டி விடுங்கள். பின் அதனுடன் உப்பு அல்லது சர்க்கரை கலந்து பருகலாம். இந்த சோயா பாலை 4 நாளைக்கு ரெஃப்ரிஜரேட்டரில் வைத்து தினமும் பயன்படுத்தலாம். சோயா மில்கை ஸ்மூதி செய்ய பயன்படுத்தலாம், காஃபி போட பயன்படுத்தலாம், ஏதேனும் ஓட்ஸ் போன்ற தானியத்தை சமைத்து உண்ணலாம், பேக் செய்யும் போது பயன்படுத்தலாம். அதேபோல் சோயா பாலை கறி செய்ய பயன்படுத்தலாம். நாம் பாலில் தயார் செய்யும் தயிர் போல் சோயா பாலில் யோகர்ட் அதாவது தயிர் செய்யலாம். சோயா பாலில் இருந்து ஹோம் மேட் டோஃபு செய்யலாம், அதாவது பாலில் பன்னீர் செய்கிறோமே அதே போல் செய்யலாம். அடுத்ததாக 1 கப் அளவுள்ள சோயா பாலில் என்ன சத்து பொருள்கள் உள்ளது என பார்த்தால், இந்த 1 கப் அளவுள்ள சோயா பால் 100 கலோரிஸ் கொண்டது. புரோட்டீன் என்கிற புரதச்சத்து 7 கிராம் அளவும், ஃபேட் என்கிற கொழுப்புச்சத்து 4 கிராம் அளவும், கார்போஹைட்ரேட்ஸ் என்கிற மாவுச்சத்து 8 கிராம் அளவும், ஃபைபர் என்கிற நார்ச்சத்து 1 கிராம் அளவும், மற்றும் சுகர் என்கிற சர்க்கரை 6 கிராம் அளவும், மேலும் இதில் விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் பி என்கிற விட்டமின்களும், மினரல்ஸ் என்கிற தாதுப்புகளான பொட்டாசியம், கால்சியம், ரெட்டினால், ஃபோலேட் மற்றும் கோலன் கொண்ட சத்து பொருளாக இந்த பால் உள்ளது. எனவே சோயா பாலை எடுத்துக்கொள்ளும் போது இதில் உள்ள கால்சியம் உடலில் உள்ள எலும்புகளுக்கு நல்ல பலத்தை தருகின்றது. அதனால் ஆஸ்டியோபோரோசிஸ் என்கிற எலும்பு புரை நோய் வரவிடாமல் தடுக்கின்றது. சோயா மில்கில் உள்ள சத்துள்ள கொழுப்பான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆனது டிமென்ஷியா என்கிற மனச்சோர்வினால் புத்தி பெய்தளித்து விடும் நிலை உருவாகாமல் மூளைக்கு பலம் கொடுக்கின்றது. அதேபோல் அல்சிமஸ் டிசீஸ் அதாவது மூளை நரம்பு சிதைவுகளால் மறதியை ஏற்படுத்தி மனநிலையையும் பாதிக்க செய்யக்கூடிய இந்த நோயையும் வரவிடாமல் தடுக்கக்கூடியது. சோயா பாலில் உள்ள நல்ல பகுதி பொருளான பொட்டாசியம் என்கிற தாது உப்பு பிளட் பிரஷர் என்கிற இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கின்றது. இதனால் இதய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகின்றது. சோயா பால் இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான கெட்ட கொழுப்பை வெளியேற்றி கொலஸ்ட்ரால் அளவும் கட்டுக்குள் வைக்கப்படுகின்றது. சோயா பால் புற்றுநோய் வராமல் தடுக்கும் ஆற்றல் பெற்றுள்ளது. குறிப்பாக ஆண்களுக்கு புரோஸ்டேட் சுரப்பிகளில் வரக்கூடிய புரோஸ்டேட் கேன்சர் வரவிடாமல் தடுக்கின்றது. சோயா பாலில் உள்ள விட்டமின் பி ஆனது நர்வ் செல்ஸ் என்கிற நரம்பு செல்களையும் டிஎன்ஏவையும் பாதுகாக்கின்றது. சோயா பாலில் உள்ள விட்டமின் B12 ஆனது அனீமியா என்கிற இரத்த சோகை வராமல் தடுக்கின்றது. எனவே இதனால் வரும் உடற்சோர்வும் நீங்குகின்றது. சோயா பாலில் உள்ள அதிகப்படியான புரதச்சத்து ஆனது நல்ல ஆரோக்கியமான தசைகளை கொடுத்து உடல் உறுப்புகளையும் பாதுகாக்கின்றது. சோயா பாலில் உள்ள ஐசோஃப்ளேவன்ஸ் ஆனது மெனோபாஸ் அதாவது மாதவிடாய் இறுதி முடிவு கால தருவாயில் வரும் ஹார்ட் ஃபிளஷஸ் என்கிற அதிக இரத்த போக்கு பிரச்சனைகளை தடுக்கின்றது. எனவே 42 வயதிற்கு மேல் உள்ள பெண்கள் தன் உடல் பாதுகாப்பிற்கு சோயா பால் குடிக்கலாம். மேலும் குறிப்பாக நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை உள்ளவர்கள்,
ஃபுட் அலர்ஜி உள்ளவர்கள் உங்கள் குடும்ப நல மருத்துவரை அணுகி அவர்கள் ஆலோசனைப்படி சோயாவை எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதையும் நினைவுபடுத்துகிறேன். இதுவரை சோயா பால் குடிப்பதால் என்ன பயன் என்பதை அறிந்தீர்கள். இது போன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற அனிதாஸ்கிளிப்ஸ் என்கிற என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் வேறு பதிவில் பார்க்கலாம்.